ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. 1953 வருடம் நுங்கம்பாக்கம் ஜம்புலிங்க நாயகன் தெருவில் மகாபெரியவர் தங்கியிருந்த போது அடுத்த வீட்டில் பழம்பெரும் கர்நாடக சங்கீத பாடகர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் குடியிருந்தார். ஒரு நாள் மகாபெரியவர் பூஜை செய்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டது. ஸ்ருதி சுத்தமாக சுநாதமாக வினாயகுனி வலனு ப்ரோவவே அப்படின்னு மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனையைத்தான் விஸ்வநாத ஐயர் பாடிட்டிருந்தார். அந்த பாட்டில் அநாதரக்ஷகி ஸ்ரீகாமாட்சி என்ற நெகிழ்வான வரிகளில் தீர்க்கமாக நிரவல் செய்து அவர் பாடிய தெய்வீக கானம் காந்தம் போல அனைவரையும் ஈர்க்க பூஜை செஞ்சென்றிருந்த மகாபெரியவர் திடீர்னு கிளம்பி வித்வான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். பரமேஸ்வரனே நேரே வந்ததை பார்த்து விஸ்வநாத ஐயர் தம்பதி சந்தோஷ அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டா. உடனே கோலம் போட்டு மாவில் கட்டி பூர்ண கும்பம்னு எத்தனித்த அவகிட்ட பெரியவா, அதெல்லாம் இருக்கட்டும் விஸ்வநாதா, என்னை பூஜையில் உட்கார விடாமல் உன்னோட பாட்டுனால இங்கே இழுத்துண்டு வந்துட்ட, நீ க்ஷேமமாக இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அப்போது நாத தனு மனிஷம் என்ற தியாகராஜ கீர்த்தனையை பற்றி விரிவாக உரைத்த பெரியவர் எவ்வாறு பரமேஸ்வரனோட 5 முகங்கள்லேருந்து சப்தஸ்வரங்கள் பிறந்தன என்பதை நயம்படைய எடுத்து உரைத்தார். அப்போது விஸ்வநாதன் சொன்னார், எனக்கு பூஜை ஆச்சாரம் எதுவும் தெரியாது பெரியவா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னார். அதுக்கு பெரியவா, உன் உடம்பில் காமாட்சி ரேகை ஓடுறது, நன்னா சங்கீதம் பாடியே சுவாமிக்கு நீ பாமால சாத்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். பெரியவா போனதுக்கப்புறமும் அவரோட திருவுருவமும் அவர் கழுத்தில் போட்டுருந்த ருத்ராட்ச மாலையும் வித்வானோட கண்ணிலேயே இருந்தது. மனசில் அந்த ருத்ராட்ச மாலை தனக்கு கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் வேற இருந்தது. அந்த ஏக்கத்தை தன்னோட மனைவி குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துட்டார். அதுக்கப்புறம் 1970 மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் மறைஞ்சிட்டார். இது நடந்த சுமார் 20 வருஷங்களுக்கு அப்புறம் 1983 சத்தாராவில் பெரியவர் முகாமிட்டிருந்தார். பாடகர் விஸ்வநாத ஐயரோட மகனும் மிக சிறந்த பாடகருமான மகாராஜபுரம் சந்தானம் ஒரு மாலை பொழுதில் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். வா சந்தானம், பாடு பாடு, மோகனராகம் பாடு, அது உங்கள் குடும்ப சொத்தாச்சே அப்படின்னு பெரியவா சொல்ல எல்லாருக்கும் பரவசம் ஏற்படுற வகையில் சந்தானம் அவர்கள் பாட பெரியவா உட்பட அங்கே இருந்த எல்லாரும் மெய்மறந்து ரசித்தா. அதுக்கப்புறம் பெரியவா நீங்கள் தங்கிட்டு நாளைக்கு கார்த்தால போன்னு அன்பு கட்டளையிட்டார். பெரியவா தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறையில் தான் சந்தானத்தோட குடும்பத்தினர் தங்கியிருந்தா. அன்னைக்கு ராத்திரி பாடகர் தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு படுத்தார். அவரோட மனசில் அவ அப்பா ஆசைப்பட்ட அந்த ருத்ராட்ச மாலை அப்பாவுக்கு தான் கிடைக்கல, தனக்காவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். விடிகாலம்புற 3 மணி இருக்கும். தூக்கமே இல்லாமல் அந்த பாடகர் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கவே எழுந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தப்போ பெரியவர் தானே தன்னோட அறையை சுத்தம் பண்ணுறதை பார்த்தார். இதை பார்த்த உடனே பெரியவா, சந்தானம் மோகனம் பாடி எவரூரா கீர்த்தனை பாடு அப்படின்னு சொன்னார். உடனே வித்வான் தன்னோட மோகனாஸ்திரத்தினால பெரியவரை கட்டி போட அப்போ நிகழ்ந்தது அற்புதம். தன்னோட கழுத்தில் போட்டுருந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி சந்தானத்துக்கிட்ட கொடுக்க ஆனந்த கண்ணீரோடு அதனை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பினார். அந்த மாலை இன்றைக்கும் சந்தானம் அவர்களுடைய மருமகன் தியாகராஜனால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. எந்த பக்தனையும் குறையோடு அனுப்பினதில்லையே இந்த உள்ளம் கவர் கல்வனாகிய உத்தமபிரான். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.